தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. வீட்டில் பள்ளியை பார்த்தாலே பலருக்கும் பயம் ஏற்படும். சிலர் வந்து பள்ளியை வந்து அறிவுறுக்கத்தக்கதாகவே நினச்சி அதை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம சாஸ்திரங்களில் பள்ளியானது லக்ஷ்மி தேவியின் அம்சமாகவே கூறப்பட்டுள்ளது. தீபாவளி என்று இந்த லக்ஷ்மி தேவியின் அம்சமான பள்ளியை நாம் பார்த்தோன்னா அது ஒரு மங்களகரமானதாகவே கருதப்படுகிறது. தீபாவளி என்று பள்ளியோட பார்வை வந்து நம்ம மீது பட்டுச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடுகள்லாம் நீங்கும், வருமானம் அதிகரிக்கும். தீபாவளி என்று நாம் பள்ளியை பார்த்த உடனே ஒரு எளிமையான விஷயத்தை செய்தாலே போதும். நமது பூஜை அறையில் அரிசி வச்சுருப்போம். அதில் ஒரு பிஞ்சளவு எடுத்து பள்ளி நம்ம பார்த்துட்ருக்கும்போது அதன் மீது அந்த அரிசியை தூவி அதனிடம் நாம் ஆசீர்வாதம் வாங்கணும். நம்முடைய பிரச்சனைகளை அந்த நேரத்தில் மனசில் நினச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் உடனே தீரும், குறிப்பாக பண தட்டுப்பாடுகள் தீரும். இந்த விஷயத்தை நாம் நம்பிக்கையோடு செய்யும்போது பண பற்றாக்குறையே இல்லாமல் பணம் நம்மிடம் வந்து கொண்டே இருக்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வமும் நம்மிடமே தங்கிடும். தீபாவளி என்று மாலை நேரத்தில் சில வீடுகளில் லக்ஷ்மி பூஜை செய்வாங்க. அவர்கள் இந்த மாதிரி பள்ளியை வணங்கும்போது அவங்களுக்கு அதிகமான சிறப்பு பலன்கள் கிடைக்கும். லக்ஷ்மி பூஜை செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் தீபாவளி என்று மாலை நேரத்தில் நமது பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு நமது நிலைவாசல் கதவை திறந்த நிலையில் வச்சுருக்கணும். மாலை நேரத்தில் பள்ளியோட பார்வை நம்ம மீது பட்டுச்சுன்னா லக்ஷ்மி தேவியோட பார்வையே வந்து நம் மீது பட்டதாகவே அர்த்தம். நம்பிக்கை இருப்பவர்கள் தீபாவளி என்று பள்ளியை இந்த முறையில் வணங்கி பயன்பெறுங்கள். நன்றி.